Hello friends, welcome and welcome to Tamarini Style. In our channel, we have a sweet recipe for Bombay Halwa. This halwa is made with corn flour. So, it's very simple and very tasty. Come friends, now we have to see how this halwa is made. Bombay Halwa is made with 1 cup of chola mawada, corn flour. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த கப்க்கு சோள மாவு எடுத்தோமோ அதே கப்க்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் சேர்த்துக்கறேன். இது இரண்டாவது கப். சோ கரெக்ட்டா 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம இத இந்த வித லம்ஸ் இல்லாம கரைச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்த வித லம்ஸ் இல்லாம இத கரைச்சு எடுத்துக்கணும். இப்ப இத கரைச்சாச்சு இப்ப இருக்கட்டும் சரி நம்ம ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு நான் ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கேன் நீங்க இந்த நான் ஸ்டிக் பாத்திரம் இருந்தா அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்ல நல்லா அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த கப்க்கு கார்ன் ஃப்ளோர் எடுத்தோமோ அதே கப்க்கு நான் 2 கப் சீனி சேர்த்துக்க போறேன் பாத்தீங்களா 2 கப் சேர்த்திருக்கேன் 2 கப் சீனி சேர்த்ததுக்கு அப்புறம் அதே மெஷின் கப்க்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கறேன் 2 கப் சேர்த்திருக்கேன் இந்த சீனி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கரஞ்சி வரட்டும் கரஞ்சதுக்கு அப்புறம் பாப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீனி நல்லா கரஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல கார்ன் ஃப்ளோர் வந்து கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா 1 கப் கார்ன் ஃப்ளோர 2 கப் தண்ணியில வந்து நல்லா கரைச்சு வச்சிருக்கோம் அத சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து போய் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு 5 to 7 நிமிஷத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிக்கும் அதனால அதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக விழுந்துடும் அதனால இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு பாருங்கள் லைட்டாக அங்கங்கே ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி தெரிய ஆரம்பிக்குதா இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே கிட்டிகிட்டே இருங்க இப்படி வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இது செட் ஆகும் அதனால இது கொஞ்சம் நேரத்துக்கு வந்துகிட்டே இருக்கட்டும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நம்ம கெட்டியானதுக்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து பாருங்க ஒரு 4 நிமிஷம் போல இருக்கு பாருங்க நல்லா திக்கா ஆயிடுச்சு பாருங்க ஸோ மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா அது கிளாஸியா வரும் நல்லா அப்படியே டிரான்ஸ்பரண்டா கண்ணாடி மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம் இப்போ வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே ஒரு கிளாஸி ஃபினிஷா வந்துருச்சு நல்லா பாருங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ என்ன செய்யணும்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் வாபஸ் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணியாச்சு மறுபடியும் இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் 1 கப் மாவுக்கு 1/2 கப் நெய் சேர்த்து எடுத்துக்கோங்க ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு அதோட கலர் பாருங்க நல்லா கிளாஸியாக வந்துருக்கு பாருங்க ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம் நம்ம ஒரு தடவை சேர்த்த நெய் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த மறுபடியும் நெய் சேர்க்கணும் ஒரே தடவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஃப் கப் நெய் ஒரே தடவை அப்படி சேர்த்துடக்கூடாது ஒவ்வொரு டீஸ்பூனாக ஒரு டேபிள் ஸ்பூனாக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ மறுபடியும் லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் ஸோ அவ்வளோதான் அந்த 1/2 கப் நெய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 தடவை சேர்த்துக்கோங்க
இப்போ பாருங்க நல்லா பேன்ல ஒட்டாம வருது. இந்த மாதிரி வரணும். இப்போ வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட்ல சேர்த்த நெய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு. பாருங்க ஹல்வாவும் வந்து கரெக்டான பதத்துல நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பேன்ல ஒட்டாம அழகா வரணும். இந்த மாதிரி வந்தாதான் நம்மளோட ஹல்வா வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதை சேர்த்துக்கிறேன். ஹல்வா நல்லா நிறைய முந்திரி பருப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனாலும் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒன்று செய்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சத்தை வந்து மாற்றிக்க போகிறேன். நம்ம ரெண்டு கலராக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேனாக மாற்றிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெட்டிஷ் ஆரஞ்சு இருக்கும் இல்லையா, அந்த ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பிளேட்ல நான் கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து இந்த பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். பாருங்க இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி ஒரே மாதிரி லெவல் பண்ணி விட்டுடலாம். இல்லை இந்த மாதிரி ஈவனா அந்த லெவல் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம செட்டாக வச்சிடலாம். இது இப்போ இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, நான் மறுபடியும் இதுக்கே மாற்றிக்கிறேன். ஏன்னா அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. அதனால தான் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோ அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பேனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் நெய் இருக்கிறதுனால நான் இதிலே மாற்றிக்கிறேன். இதே மாற்றிட்டு இது கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் இதிலே இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கலரை செஞ்சு வச்சாச்சு. இது இப்போ கொஞ்சம் நல்லா செட் ஆகட்டும். ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். ஒரு மணி நேரம் கழித்து பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி நேரம் குழாயிருக்கு. பாருங்கள் நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இது இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து விழுதுன்னு. ஸோ நல்லா செட்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி கரெக்டாக வரும். பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்கலாம். இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் அதை பீஸ் போட்டுக்கோங்க. சூப்பராக கட்டினாச்சும் எடுத்து தான் கொடுப்பாருங்க. நல்லா சாஃப்டாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது.
yellow color செஞ்சு வச்சதனால அதையும் இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் பாருங்க அதுவும் நல்லா செட் ஆயிருக்கு சூப்பரா வந்திருக்கு இப்ப அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா சூப்பராக இருக்கு சேம் தான் நம்ம கலர் மட்டும் ரெண்டு கலரில் செஞ்சுருக்கோம் அவ்வளோதான் கார்ன்ஃப்ளவர் வச்சு பாம்பே ஹல்வா எப்படி செய்யணும்னு பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஹெல்த்தியர் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கு இல்லையா சுகர் கூட நீங்கள் கேரமல் பண்ணி அதில் கூட இந்த அல்வா செய்யலாம் அது எப்படி செய்யணுங்கிறத நான் இன்னொரு நாள் செஞ்சு காமிக்கிறேன் ஸோ இந்த அல்வா ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நியூ இயருக்கு ட்ரை பண்ணி இந்த நியூ இயரை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்